ஸோ வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்துட்டு குட்டி மிஸ்டர் உருப்பூருக்கு ஓப்பன் பண்ணுவாருன்னு நினச்சேன். பட் நோ வரிஸ், எங்களோட இன்னொரு குட்டி குஞ்சு பண்ணி தான் இதை ஓப்பன் பண்ணால் எதில் கூட எனக்கு ஹாப்பி தான். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம கோல்டு, பிளாட்டினம், அப்புறம் டைமண்ட் என்னென்ன இருக்கோ தெரியாதுங்க, அது எல்லாம் வாங்குறோம். லைனாக குட்டி மிஸ்டர் உருப்பூருக்கு வந்துட்டு அதை ஓப்பன் பண்ண வைக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் டு பிம்பம் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ரெசிபி டிப்ஸோ இல்லை ஏதாவது செய்ய போகிறோமோ அப்படிலாம் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு எதுவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஒரு திங்கை வந்துட்டு நம்ம உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சர்ப்ரைஸ், விருங்க நான் அப்படியே வீடியோ போக போக சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த வீடியோ எடுத்து நான் 5:00 ரிலீஸ் பண்ணணும், ஏன்னா வந்துட்டு அவரும் கரெக்டாக 5:00 போடுறேன்ட்ருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு நான் அவசர அவசரமாக குளிச்சு முடிச்சுட்டு தலை கொடுத்து ஓட்டாமல் அப்படியே ஓடி வந்திருக்கேன். ஸோ அப்படி என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த யூடியூப் ஜேர்னியில் வந்து அவர் வந்திருக்காருன்ட்டு. ஸோ அவர் யாருன்னா மிஸ்டர் உட்பொருக்கி. ஸோ நான் சொல்லணும்னு உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ வந்துட்டு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஸோ நாங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஆல்ரெடி ஹூஸ் மிஸ்டர் உட் பொறுக்கி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாருன்ட்டு. அவர் நிறைய எம்என்சிலெலாம் ஒர்க் பண்ணார், அக்சென்ச்சர், டெக் மஹேந்திரா, விப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எம்என்சியில் ஒர்க் பண்ணார். ஆனால் சடனாக வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு எங்களுக்கு வந்து எப்படி வாழ்க்கையவே திருப்பி போட்ட மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து எனக்கான பாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணிவிட்டு, ஸோ இனி வந்துட்டு நான் யூடியூப் தான் பண்ண போகிறேன்னு என்கிட்ட சொன்னார். ஸோ அட்லீஸ்ட் நமக்கு தான் வந்துட்டு நம்ம பிடிச்சது செய்யறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. ஆனால் அவருக்கு கிடைக்கும் போது நம்மளால் வந்துட்டு நம்மளால் எது உதவி பண்ண முடியலனாலும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி ஓகேங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ டெய்லியுமே இறங்கி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்துட்டு அவர் அதில் தான் உட்காந்துருப்பார். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, 2 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, 50 பேர் வந்திருக்காங்க, நம்மளுடைய வியூஸ் வந்து 100 போயிடுச்சு, 200 போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அந்த யூடியூப்பில் வந்துட்டு அவர் ஒவ்வொரு இன்க்ரீஸ் ஆகிறப்பவும் வந்துட்டு அவரோட மூஞ்சில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ ஒரு நாள் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. ஸோ வந்துட்டு அவருக்கு ரொம்பவே ஹாப்பி. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு வீடியோ வந்து டேட்டூ வீடியோ வந்துட்டு அவருக்கு சல்லுன்னு வந்துட்டு 1 hour 2 hours வந்துட்டு 1000 or 2000 க்ராஸ் ஆச்சு. ஸோ வந்து அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அப்போது பிம்பம் நமக்கு 2000 வியூஸ் போயிடுச்சு, பிம்பம் 2000 வியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவர் ஒவ்வொரு அந்த விஷயத்தை வந்து அவர் ரொம்பவே லவ் பண்ணி பண்ணார். ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு வேலையுமே லவ் பண்ணி பண்ணாதான் நமக்கு அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கான ரெக்கக்னேஷன் வந்துட்டு அவருக்கு கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடச்சிட்டே தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவர் ஏன்னா நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது கஷ்டம்னு சொல்கிறத விட அது அவர் இஷ்டப்பட்டு செய்கிறதுனால அதுக்கு அவர் கஷ்டமாக தெரியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் காலையில் வந்தார், நேற்று ஊருக்கு போயிருந்தார், இன்றைக்கி காலையில் தான் வந்தார். காலையில் வந்ததுமே டக்கு டக்குன்னு ஒரு ஷூட் முடித்தார், திருப்பி காலையில் 10 மணிக்கே ஃப்ளைட் ஏறிட்டார், திருப்பி நாளைக்கு காலையில் தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு என்னடா ஒரு சைடு வந்துட்டு சரி என்னடா அவர் நம்ம கூட இல்லையே அப்படின்னு ஒரு சைடு இருந்தாலும், பட் யாருக்காக அவர் இவ்வளோ ஓடுறாருன்னா எங்களுக்காக தானே ஓடுறாரு. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கும் வந்துட்டு அது ஹாப்பி தான். ஸோ அவர் வந்துட்டு அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய பாதையில் வந்துட்டு அவர் மேலே மேலே போகிறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம் தான். ஏன்னா வந்து அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. எங்களை வந்துட்டு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப துச்சமாக நினச்சவங்க இடத்துலலாம் வந்துட்டு நாங்கள் ஒரு யாருன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காகவே வந்து நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ரெக்கக்னேஷன் வந்துட்டு அவருக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் தெரியும். இப்போ வந்துட்டு தோராயமாக 1,71,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 71,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் யூடியூப்லேருந்து வந்துட்டு அவருக்கு சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிது. நேற்று ஒரு 1 week இருக்கும் வந்து. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் நிறைய விஷயத்தில் வந்து கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருந்ததுனால அவர் வந்து அதை ஓப்பன் பண்ண கிடையாது. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து டக்கு டக்குன்னு ஷூட் முடித்தார். அப்போ தான் நான் அதை பார்த்தேன், பட் நான் அதை சரியாக கூட பார்க்கல. ஷூட் முடித்ததுமே பிம்பம் நான் அதை அங்கே வச்சுருக்கேன், எடுத்து நீ வச்சுக்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குனு ஒரு ஃப்ளைட் ஏறி போயிட்டார். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவருடைய சில்வர் ப்ளே பட்டன் அவருடையதும் சொல்கிறதுங்கிறதுல நம்மளுடையதும் சொல்கிறது வந்து எனக்கு இன்னும் ஹாப்பி. ஸோ நம்மளுடைய சில்வர் ப்ளே பட்டன் தான் எனக்கு என் கையில் இருக்குது. ஸோ இது மட்டும் நான் வந்துட்டு எந்த ஒரு வீடியோவுமே பார்த்தது கிடையாது. டு பி ஹானஸ்ட், நான் எந்த யூடியூப் சேனலோட சில்வர் ப்ளே பட்டன் ஓப்பன் பண்ணதை வந்து நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியே வந்து இவர் சொல்லி தான் எனக்கு அதெல்லாமே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிருச்சு. ஸோ அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என் கையில் இருக்கிறத சில்வர் ப்ளே பட்டன். ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது. ஸோ வந்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது கண்டிப்பாக அவருடைய க்ரோத்துக்கானது தான். இது நாம் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இங்கே இருக்காரு, அவர் கையில் கொடுக்கலாம், அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு. ஸோ பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு சில்வர் ப்ளே பட்டன்.
presented to Mr. Urporki. So இது படிக்கும்போது எனக்கு எதுவும் ஒரு அப்படியே புள்ளரிக்கிது ஹாப்பியாக இருக்குது. ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லேயே வந்துட்டு நான் சில்வர் பிளே பட்டன் இப்படி தான் இருக்கும்னு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது கண்ணாடியில் வச்சு. ஸோ எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் இருக்காருங்க, வெயிட் பண்ணுங்கள், அவர்கிட்ட கொடுக்கலாம். வாங்க சார், வாங்க. ஸோ இவர் தான் எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு. இந்த குஞ்சு வேண்டாமா, வேண்டாமா, இது வேண்டாமா, உனக்கு கீழே போட்டுறக்கூடாது. இதுங்க திருப்பி பார்க்குறான் அது என்னன்ட்டு, அவனுக்கு விளையாடுறதுக்கு உதவுமான்னு பார்க்குறோம். என்னது இது, என்னது சாமி, இதுங்க அவனுக்கு என்ன தெரியல, அவன் சுற்றி முத்திட்டு பார்க்குறாரு என்னன்ட்டு. யாருக்கு இது, சரி விடு கிளத்தோம் இருமா. ஓகே சார், தெரியல அவருக்கு எது விளையாடுறதுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகுமான்னு பார்க்குறான். ஸோ இதுதான் அந்த சில்வர் பிளே பட்டன், செம்மையாக இருக்குது. ஸோ பாருங்க. ஸோ இன்னும் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு கூட அவர்கிட்ட சொல்லலை, வீடியோ தான் போட போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்ல கிடையாது. ஸோ சம் எனக்கு என்னோடய சேனலுக்கு கிடச்சிருந்தா கூட நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடவே கிடையாது. எனக்கு வந்துட்டு அவர் வளர வளர எனக்கு அதை பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னுமே அவர் கோல்டு வாங்கணும், டைமண்ட் வாங்கணும், இன்னும் என்னென்ன பட்டன்ல இருக்கோ எல்லாம் வாங்கணும். அது எல்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணியே ஆகணும் எங்களுக்கு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்மளும் வாங்கலாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கூட லைட் ஆசை வந்துருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு நம்ம சேனல்லையும் வந்துட்டு நம்ம சில்வர் பிளே பட்டனை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த பிளே பட்டனை இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து எங்களுக்கு ஷோகேஸ் கிடையாது, நான் சொன்ன மாதிரி அது ரெண்டட் ஹவுஸ் தான். ஸோ அதில் எங்கே வைக்க போகிறேன்னு தெரியல. சரி வாங்க, இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வைக்கிறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அந்த சில்வர் பிளே பட்டன் வந்துட்டு குட்டி மிஸ்டர் உருப்பொருக்கி ஓப்பன் பண்ணுவாருன்னு நினச்சேன். பட் நோ வரிஸ், எங்களோட இன்னொரு குட்டி குஞ்சு பண்ணி தான் இதை ஓப்பன் பண்ணால் அதில் கூட எனக்கு ஹாப்பி தான். ஸோ குட்டி சீக்கிரம் நம்ம கோல்டு, பிளாட்டினம், அப்புறம் டைமண்ட் என்னென்ன இருக்கோ தெரியாதுங்க, அது எல்லாம் வாங்குறோம். லைனாக குட்டி மிஸ்டர் உருப்பொருக்கி வந்துட்டு அதை ஓப்பன் பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா, சரி வாங்க. இப்போ நம்ம இதை வீட்டில் எங்கே போய் வைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் நான் சொன்னேன்ல எங்களோட ரெண்டட் ஹவுஸு. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு ரெண்டு ஸ்டோர் ரூம் கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அண்ணா தான் இவங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ மிஸ்டர் உருப்பொருக்கியோட சில்வர் பிளே பட்டன் நான் அப்படியே போகிறப்ப தான் தானே சொன்னாங்க, நான் கூட மிஸ்டர் உருப்பொருக்கியோட சப்ஸ்கிரைபர்ன்ட்டு எனக்கு இது மட்டும் தெரியாது. ஸோ இந்த பட்டனை வந்து நான் அந்த அண்ணாக்கிட்டே தரேன், அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேட்குறேன். ஆனால் இது வந்துட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்னால தான் வந்துட்டு எனக்கு இந்த 1 lakh பட்டன் கிடைச்சிது. ஸோ இது வந்து அவருக்கு கிடைச்சிது. ஸோ நாங்கள் இன்னும் யாருக்கும் காட்டலாம், வீடியோவும் போடல, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். தேங்க்யூ. நான் அவர் வந்து அவங்களை கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். அவருக்கு தெரியாதுண்ணா, அவங்க எடிட்டர்லாம் வந்தாங்களே, போறேன். இதே மாதிரி நம்மளுடைய சில்வர் பிளே பட்டனையும் நம்ம ஒரு நாள் ஓப்பன் பண்றோம். அந்த வீடியோவை நம்ம மிஸ்டர் குர்புர்கி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றோம். ஓகேவா? சோ நீங்க எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு மிஸ்டர் குர்புர்கி சேனல்ல போயிட்டு பாச்சு விழுந்துட்டான் மிஸ்டர் குர்புர்கி சேனலுக்கு போயிட்டு பாருங்க. சில்வர் பிளே பட்டன் ஓப்பன் பண்ற வீடியோ அவங்களும் போட்டிருப்பாங்க. முடிஞ்சா கங்க்ராட்ஸ் பண்ணுங்க, அது ஒரு லிட்டில் ஹாப்பி எங்களுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா ஒரு யூடியூபராக வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா வந்துட்டு அதை படிக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம பண்ணுறதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சார்த்தகம் இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். பாய். ஹாய்ங்க, இது யாருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது வந்துட்டு என்னோட அவருக்கு, மிஸ்டர் உருப்பொருக்கிக்கு. ஸோ காலையில் உங்களுக்கு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணலாம்னா நீங்கள் அவசரமாக கிளம்பிட்டீங்க, நைட்டு வந்து 2 மணிக்கு தான் வந்தீங்க. ஸோ என்னால் பேசக்கூட முடியல. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பி, சந்தோஷம், என்ன சொல்கிறது, என்ன வேணால் சொல்லிக்கலாம். சூப்பராக இருக்குது சில்வர் பிளே பட்டன், நல்லா அப்படி சில்வர் கலர் ஜொலி ஜொலி ஜொலிக்கு நடுவில் எல்லாம் கண்ணடியில் வச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், அதுவும் உங்களால் தான் நான் பார்க்குறேன். இதே மாதிரி நீங்கள் கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம், அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் வாங்கணும். நான் சிவாப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகேவா? அது எல்லாத்தையும் நம்ம யாரை வச்சு ஓப்பன் பண்ணுறோம், மிஸ்டர் உருப்பொருக்கி வச்சு. அதாவது குட்டி மிஸ்டர் உருப்பொருக்கி வச்சு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். கூடவே இந்த குஞ்சு மணியும் வச்சுக்கலாம். ஓகேவா? டேய் வாடா. ஐயா வா.
ரொம்ப சேட்டங்க இவன் கூடவே முடிய வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம ஓபன் பண்ணுவோங்க. ஸோ சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, நம்ம வந்துட்டு சேர்ந்து அதை ஓபன் பண்ணி ஒரு போட்டோ எடுக்கலாம். சரிங்க, பை, ஹாப்பி ஜர்னி.